ஆர்எஸ்எஸ் உடைய அகில இந்திய செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்தது. இல்லை பல தீர்மானங்கள் எடுத்திருக்காங்க, ஆனால் முக்கியமான தீர்மானம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுயசார்புடனுடைய இந்தியா அடைய உறுதியேற்போம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. மிக முக்கியமான தீர்மானம் என்னென்ன பிரதமர் எப்பவுமே ஆத்ம நிர்பர் பாரத்தை பற்றி பேசுவார், அதை ஒட்டிய இந்த தீர்மானத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மிக நல்ல தீர்மானம். அதாவது பொதுமக்களுக்கு இதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு அம்சம். நம்முடைய நாடு வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் போது லோகமானிய பாலகங்காதர திலகர் மூன்று கோஷங்களை முன்வைக்கிறார். அந்த மூன்று கோஷங்களில் ஒன்று தான் நமக்கு தெரியும், ஒன்று தான் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், மிச்சம் ரெண்டு மறந்தே போயிட்டோம், இருக்குதுன்னு கூட தெரியாது. அவர் சொன்ன மூன்று கோஷங்கள் என்னென்னா, நமக்கு தேவை ஸ்வராஜ்யம், ஸ்வதந்திரம், ஸ்வதேசி. இது மூன்று சொல்கிறார், மூணு வெவ்வேறு வார்த்தைகள், வெவ்வேறு அர்த்தம். அந்த ஸ்வ தமிழில் வந்து சு என்று சொல்கிறோம், சுதேசி, சுராஜ்யம், சுதந்திரம் என்று தமிழில் சொல்லலாம். இது மூன்றுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், சுராஜ்யம் என்று சொன்னால் நம்மை நாமே ஆள வேண்டும். நாமேனா நம்ம ஊருக்காரன் நம்ம ஆளணும். அப்படி நம்ம ஊருக்காரனை ஆள போகும்போது அந்த ஆளக்கூடியனே வெளியிலிருந்து யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அப்படிப்பட்ட ஆளவும் ஆளணும். அப்போ தான் நம்ம ஆட்சி செய்ய மாதிரி அர்த்தம். அதுவே இப்போ தான் வந்திருக்கிறது 70 ஆண்டுகளுக்கு பிறகு. இதுக்கு முன்னால் நம்ம பிரைம் மினிஸ்டர் இருப்பார், பட் ஹீல் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த சம் அதர் ஃபிலாசபி ஆர் சம் அதர் ஐடியாலஜி. இது முதல்ல சுராஜ்யம் இது சொல்கிறோம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா சுதந்திரம். நம்ம சொல்லக்கூடிய சுதந்திரம் என்றால் ஃப்ரீடம் என்று சொல்கிறோம் தமிழில், ஆனால் தப்பு. தந்திரம் என்று சொன்னால் டெக்னிக், டெக்னாலஜி. இந்த மண்ணினுடைய இன்டெலிஜினஸ் டெக்னாலஜி, இங்குள்ள லோக்கல் இன்டெலிஜென்ஸ் என்ன, அதை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கு ஏற்ற ஒரு தொழில் கொள்கையாக இருக்கலாம், மண்ணுக்கு ஏற்ற ஒரு தன்மை, இதெல்லாம் ஏற்படுத்தணும். மூணாவது பார்த்தீங்கன்னா சுதேசி. சுதேசி என்று சொன்னால் இதுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கும், அந்த பாரம்பரியத்தை ஒட்டி நம்முடைய கல்வி இருக்கணும், அந்த பாரம்பரியத்தை ஒட்டி நம்முடைய விவசாயம் இருக்கணும், அந்த பாரம்பரியத்தை ஒட்டி நம்முடைய சட்டத்திட்டங்கள் இருக்கணும், அந்த பாரம்பரியத்தை ஒட்டி நம்ம நிர்வாகம் இருக்கும். எல்லாமே பாரம்பரிய, இத்தனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம நாட்டில் இருந்திருக்கோம் இல்லையா, இந்த நாட்டுக்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்குது, அதை தான் கடைபிடிக்கணும். இதுதான் சுதேசி. இதை மோடி அவர்களுடைய அரசு இந்த ஆத்ம நிர்பர் என்ற வெளியில் எக்கனாமிக்கலி சொல்லக்கூடிய விஷயங்கள், ஆனால் இந்த சுதேசி இந்த தன்மையிலே பல விஷயங்களை செய்திருக்கிறது. அது குறிப்பாக அந்த அமிர்த மகோத்சவ சமயத்தில் அதை நம்ம பாராட்டுகிறோம். பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒத்துழைத்து இதை நிச்சயமாக எல்லோரும் கடைபிடிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக மோடி அவர்கள் ஆட்சி வந்த பிறகு செய்த சில முக்கியமான சீர்திருத்தங்கள் என்று நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பாக அபைட் வித் மீ என்ற அந்த ஒரு பாட்டு, குடியரசு தினம் அணிவகுப்பு முடிந்து அந்த க்ளோசிங் செரிமனி வரும்போது அந்த அபைட் வித் மீ என்கிற ஒரு கிறிஸ்துவ பாட்டு, அது விக்டோரியா மகாராணி திருமணத்தன்று எழுதப்பட்ட ஒரு பாட்டு. அந்த பாட்டை நேரு அவர்கள் நம்முடைய குடியரசு தின அணிவகுப்பினுடைய நிறைவு விழா பாட்டாக அவர் வந்து தேர்ந்தெடுத்தாரா இல்லை எந்த ஆஃபீஸை தேர்ந்தெடுத்தாரோ தெரியாது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பாட்டு இப்போது தான் நீக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வகையில் சந்தோஷம். அதே போல் பாருங்கள், செயின்ட் ஜார்ஜ் கிராஸ் அது இருக்கும் நம்முடைய நாட்டினுடைய நேவியில் இது வரைக்கும் இருந்தது, ஒரு சிலுவை போல் இருக்கும். அந்த சிலுவை நீக்கப்பட்டு நம்ம நாட்டினுடைய எம்பளம் அங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. இது நடப்பதற்கு 70 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அந்த அசோக சிக்கரம் அதை சுற்றில வந்து ஒரு எம்பளம் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க, தங்கக்கோட்டில் போட்டு சம்வோ வருணக, வருண பகவானே எங்களுக்கு வெற்றியை அளிப்பாயாக என்று எழுதியிருக்கும். அந்த சம்வோ வருணக என்று போட்டு தங்க கலரில் ஒரு அந்த எம்பளம் இடப்பட்டது இல்லையா, அது சிவாஜியுடைய கடற்படையில் இருந்த ஒரு லோகோ. அந்த லோகோவையும் நம்ம நாட்டுடைய அசோக சிக்கரத்தையும் இரண்டையும் சேர்த்து ஒன்று சேர்த்து நம்முடைய கப்பல் படையுடைய புதிய கொடியாக அதை மாற்றியிருக்கிறார்கள், சிறுவையை நீக்கி. இதை மாற்றுவதற்கு 70 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது, நம்ம நாட்டுடைய கப்பற்படையை மாற்றியிருக்கலாம். அதே போல் ராஜ்பாத் என்ற ஒரு பாதை, கிங் ஜார்ஜ், 5th King George இங்கே வந்தபோது அவர் நடந்து வந்தால் அதற்காக ராஜா நடந்து வந்த பாதை என்று அந்த ராஜபாதை என்ற இந்த பெயரை கர்த்தவய பாத் என்று மாற்றினார். அதே அந்த கிங் ஜார்ஜ் நம்முடைய நாட்டுக்கு வந்து இறங்கிய போது அந்த அவர்களுக்காக ஒரு பெரிய தூண் சிலை வைத்திருந்தார்கள் ஒரு மாடத்தில். அவர் நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு அடைந்த பிறகு கூட 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த சிலை இருக்கக்கூடாது என்று பெரிய ஒரு போராட்டம் வந்த பிறகு சிலையை மட்டும் எடுத்தார்கள், அந்த இடத்துல அப்படியே
அந்த தூண் மட்டும் அப்படியே இருந்தது, அந்த மாடம் மட்டும் இருந்தது. அந்த இடத்துல கிட்டத்தட்ட 18 அடி உயரம் உள்ள நேதாஜி அவர்களுடைய ஒரு பெரிய உருவச்சிலையை மோடி அவர்கள் திறந்து வைத்தார்கள். இப்படி பல விஷயங்கள் செய்திருக்கிறார். நம்ம கள்ளிக்கூடங்கள்லாம் போய் இந்த கான்வகேஷன் வருகிறது அல்லவா, அந்த இது டிகிரி வாங்கக்கூடிய செரிமனி, அதில் பார்த்தா ஒரு வெள்ளக்காரனுடைய இந்த தொப்பி ஒன்று, ஒரு கோட் ஒன்று போட்டுக்கொண்டு, வெள்ளக்காரன் போனால் கூட இன்னும் அவருடைய பழக்கங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறதே, மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்போது பாரம்பரிய முறையில் பல பல்கலைக்கழகங்கள் ஆரம்பித்திருக்கின்றன. இவையெல்லாம் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் அங்கங்கே ஆரம்பித்திருக்கின்றன. இது போன்ற பல மாற்றங்கள் வர வேண்டும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாருங்கள், நம்முடைய நாட்டில் வந்து இருந்த பாரம்பரியமான பல பசு மாடுகள், உதாரணம் சொல்கிறேன், எல்லாமே நம்ம நாட்டை சார்ந்தே நம்ம கைவிடக்கூடாது என்பதற்காக இந்த உதாரணம் சொல்கிறேன். அப்படிப்பட்ட பாரம்பரியமான பல பசு மாடுகள் இன்றைக்கு வந்து கிட்டத்தட்ட 100 மாட்டு இனங்கள், அந்த மாட்டு இனங்கள்லாம் இங்கே இன்றைக்கி இல்லவே இல்லை. அது எல்லாத்தையும் வந்து அர்ஜென்டினா பிரேசில்காரா 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான், எல்லா ஸ்பீசிஸ்லையும் ஒரு குரூப். இப்போ வந்து ராம்தேவ் அவர்கள் ஒரு முயற்சி பண்ணார், எந்தெந்த பசு மாட்டு இனங்கள் தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்க எங்கெங்கே இருக்குன்ற ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த இனங்கள் இல்லவே இல்லைன்னு கண்டுபிடிச்சி அந்த மாட்டு இனங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தா அர்ஜென்டினாவில் பிரேசிலில் இருக்குது. எப்போ போச்சு, 40 முன்னால் போச்சு. அவங்ககிட்ட போய் கேட்டு அந்த மாட்டுங்களை கொண்டு வந்து இப்போ அவரை வந்து வளர்த்து நம்ம நாட்டுடைய பாரம்பரிய பசு மாட்டு நாட்டு மாடுகள் அத்தனையினுடைய ஸ்பீசிஸ் அவர் வைச்சிருக்கார். நம்ம நாட்டில் இதே போல் பாரம்பரிய பல நெல் வகைகள், மாப்பிள்ளை சம்பாடு ஒரு நெல் வகை பாருங்கள், அது வந்து 6 உசரத்துக்கு வருமா, அப்போ எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்கள், 6 பயிர், ஒரு ஆள் நின்னோம்னா ஆள் தலைக்கு மேலே இருக்கும், அதுக்கு மேலே தான் அந்த நெற்கதிரே இருக்கும். அப்படிப்பட்ட பல நெல் ரகங்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. நம்ம நாட்டில் நேரு அவர்கள் ஆட்சி காலத்தில் பசுமை புரட்சி என்று ஒரு புரட்சி கொண்டாங்க. அப்போ என்னென்னா, குறுவை 45 நாளில், 90 நாளில், 80 நாளில், 100 நாளில், இப்படி வந்து 120 நாளில் இதுக்குள்ளார வந்து அந்த பயிர் காய்ச்சி முடிச்சிடணும் சீக்கிரமாக, மோர் ஈல்டு வித்தின் எ வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். அப்போ செயற்கையாக இப்படி டிஎன்ஏல சில மாற்றங்கள்லாம் செய்து இப்படி செய்தனால பாரம்பரியமாக நெல் வகைகள்லாம் இல்லை, இது பண்ணால் போதும். அப்போ பாரம்பரியமாக நெல் வகைகள் என்னாச்சு, எல்லாத்தையும் கவர்மெண்ட் விட்டுட்டாங்க. இந்த எல்லா நெல் வகைகள்லையும் எல்லாத்துலேயும் ஒரு சாம்பிள் எடுத்துக்கொண்டு போய் நம்ம நாட்டு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர், அவர் தெரிஞ்சு கொடுத்தாரோ தெரியாமல் கொடுத்தாரோ தெரியாது, எம்எஸ் சுவாமிநாதன் என்று அவர் பெயர், எல்லா சாம்பிளும் பிலிப்பைன்ஸ் கொண்டு போய் கொடுத்தார். இன்றைக்கு நம்முடைய நாட்டு நெல் ரகங்கள் எது நம்ம நாட்டில் இல்லையோ அதனுடைய எல்லா சாம்பிளும் இருக்கக்கூடிய இடம் பிலிப்பைன்ஸ். அவங்க அந்த நெல் வகைகளில் கண்டுபிடிக்கலை, பாதுகாக்கலை, நம்ம நாட்டினுடைய சாம்பிள்ஸ் அவங்க பத்திரமா வச்சுருக்காங்க, நமக்கு வேணும் அங்கே தான் போய் எடுக்கணும், இதுதான் நம்முடைய நிலைமை. ஆகவே நம்முடைய நாட்டுடைய பசுவினங்கள், நம் நாட்டுடைய நெல் இனங்கள், நம் நாட்டுடைய இயற்கை முறை, நம் நாட்டுடைய விவசாயங்கள், இவை அத்தனையும் காப்பாற்றப்படக்கூடியதுக்கு தான் இந்த சூ என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அதனுடைய விரிவு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே அந்த கோணத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, மோடி அவர்கள் இப்போ பல முயற்சி ஆரம்பி, ஆத்ம நிர்பர் மூலமாக பல முயற்சி ஆரம்பித்து, இப்போ நம்முடைய இராணுவத்தினுடைய பல தளவாடங்கள் நாமளே உற்பத்தி செய்கிறோம், ராக்கெட் எஞ்சின் நாமே தயார் செய்கிறோம், இப்படி எல்லாம் நம்ம செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு நல்ல ஆரம்பம். இப்படி சுய காலில், சொந்த காலில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம் நாடு வளம் பெறும் என்பதைத்தான் இந்த தீர்மானம் சுட்டி காட்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணம் மோடி அவர்களுக்கு வரவதற்கு கூட ஒரு முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், இந்த கருத்தை அவர் அரசுடைய பயிற்சி பட்டறையிலே கேட்டிருக்கிறார் என்பதுதான் அதற்குரிய மூல காரணமே. ஆகவே அதனுடைய தாய் அமைப்பு சொல்லியிருக்கிறது, மேலும் இதே போல சுராஜ்யம், சுதேசி, சுதர்மம், சுதந்திரம் இவைகளை நம்முடைய நாட்டிலே செயல்படுத்தக்கூடிய முனைப்போடு நம்முடைய அரசு செயல்பட்டால் நம் நாடு உலகின் குருவாக மாறும் என்கிற ஒரு நல்ல கருத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நிறைவாக நல்ல அருமையான கருத்தை சொன்னீர்கள், உங்களுக்கு நன்றி.